இதற்கொரு புதிய மாற்று கண்டுபிடித்தே ஆக வேண்டிய தீர்மானகரமான தருணம் 1951 தோன்றியது. அந்த ஆண்டில்தான் ஈரான் தன் இயற்கை வளங்களையும் மக்களையும் சூறையாடி வந்த ஒரு பிரிட்டிஷ் எண்ணெய் நிறுவனத்திற்கு எதிராக போராடத் தொடங்கியது. இந்த எண்ணெய் நிறுவனம் இன்றைய பிரிட்டிஷ் பெட்ரோலியத்தின் முன்னோடி ஆகும். ஈரானின் பிரதம மந்திரியாக இருந்தவரும் ஜனநாயக பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் மக்களிடையே புகழ் பெற்றவருமான முகமது மொசாடெக் பெட்ரோலியம் தொடர்பான அனைத்து நிறுவனங்களையும் அவற்றின் சொத்துக்களையும் தேசிய உடைமையாக்கிவிட்டார். அதே ஆண்டில் டைம் பத்திரிகை அவரை அந்த ஆண்டின் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்தது. கடும் கோபம் கொண்ட இங்கிலாந்து தனது உலக போர்க்கால கூட்டாளியான அமெரிக்காவின் உதவியை நாடியது. இரண்டு நாடுகளும் நேரடியாக இராணுவ நடவடிக்கைகளில் இறங்குவதென்பது சோவியத் யூனியனின் தலையீட்டுக்கு வழிவகுக்கும் என்று அஞ்சின. எனவே அமெரிக்கா போர் வீரர்களுக்கு பதிலாக CIA உளவாளியான கெர்மிட் ரூஸ்வெல்ட்டை அனுப்பி வைத்தது. இவர் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான தியோடர் ரூஸ்வெல்ட்டின் பேரனாவார். அவர் தன் பணியில் அசாத்தியமான திறமையை வெளிப்படுத்தினார். பணம் கொடுத்தும் மிரட்டல் விடுத்தும் ஆட்களை தன் பக்கம் வென்றெடுத்தார். பின்பு அவர்களை கொண்டு தொடர்ச்சியாக தெருச்சண்டைகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் வன்முறையையும் கட்டவிழ்த்து விட்டார். இவை மொசாடெக் மக்களால் வெறுக்கப்படுகிறவர், திறமையற்றவர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தின. முடிவில் மொசாடெக் பதவியிறக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் வீட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார். ஈரான் மற்றும் அமெரிக்க ஆதரவாளரும் கேள்வி கேட்பாரற்ற சர்வாதிகாரியுமான முகமது ரேசா ஷாவின் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது. கெர்மிட் ரூஸ்வெல்ட் முற்றிலும் புதிய வகையை சேர்ந்த ஒரு நடைமுறைக்கு அரங்கு அமைக்கப்பட்டு விட்டது. அதில்தான் நான் இப்போது இணைந்து கொண்டிருந்தேன். கெர்மிட் ரூஸ்வெல்ட்டின் செயல்பாடுகள் பழைய பேரரசு தந்திரங்கள் அனைத்தையும் முக்கியத்துவம் விளக்க செய்துவிட்டதோடு மத்திய கிழக்கின் வரலாற்றையும் மாற்றியமைத்தன. இதே நேரத்தில்தான் அமெரிக்கா கொரியாவிலும் வியட்நாமிலும் வரம்புக்குட்பட்ட அணு ஆயுதமற்ற இராணுவ நடவடிக்கைகளையும் பரீட்சித்து பார்க்க தொடங்கியிருந்தது. இந்த இராணுவ நடவடிக்கைகள் பின்பு அமெரிக்காவுக்கு அவமானகரமான தோல்வியை தேடித்தந்தன. 1968 வாக்கில் அமெரிக்கா தனது உலக பேரரசு கனவை நனவாக்க விரும்பினால் அது கெர்மிட் ரூஸ்வெல்ட்டின் ஈரானிய உதாரணத்தை தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தெளிவாகிவிட்டது. இதுதான் அணு ஆயுத போர் என்ற ஆபத்தில்லாமல் சோவியத்துகளை தோற்கடிப்பதற்கான ஒரே வழி. இருந்தபோதிலும் இதில் ஒரு பிரச்சனையும் இருந்தது. கெர்மிட் ஒரு CIA அதிகாரி. அவர் பிடிபட்டிருந்தால் விளைவுகள் மோசமானவையாக இருந்திருக்கும். ஒரு வெளிநாட்டு அரசை கவிழ்க்கும் நடவடிக்கையை ஒருங்கிணைத்து நடத்தியவர் அவர். இந்த வகையான நடவடிக்கைகளிலேயே இதுதான் முதலாவது என்றாலும் இதே வகையான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டிய கட்டாயமும் இருந்து வந்தது. எனவே நேரடியாக வாஷிங்டனை தொடர்பு படுத்தாத ஒரு அணுகுமுறையை கண்டுபிடிப்பது அவசியமாகிவிட்டது. 1960களில் நடந்த இன்னொரு வகையான புரட்சி அமெரிக்க ராஜதந்திரிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது. பன்னாட்டு நிறுவனங்களும் உலக வங்கியும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களும் பெரும் வலிமை பெற்றன. பிந்திய இரண்டிற்குமான நிதி அமெரிக்காவாலும் பேரரசு உருவாக்கத்தில் ஈடுபட்டுள்ள நமது கூட்டாளிகளாலும் வழங்கப்பட்டது. அரசாங்கங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு அமைப்புகளுக்கும் இடையேயான உறவு பெரும் வளர்ச்சி அடைந்தது. நான் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் வணிக பள்ளியில் சேர்ந்த நாளிலேயே இந்த கெர்மிட் ரூஸ்வெல்ட் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுவிட்டது. அமெரிக்க உளவு நிறுவனங்கள் NSA போன்றவை பொருளாதார அடியாட்களை அடையாளம் காண்பார்கள். பின்பு இப்படி உளவு நிறுவனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பன்னாட்டு நிறுவனங்கள் பணிக்கமர்த்திக் கொள்ளும். இந்த பொருளாதார அடியாட்கள் ஒருபோதும் அரசிடமிருந்து சம்பளம் பெறுவதில்லை. தனியார் நிறுவனங்களே அவர்களுக்கு ஊதியம் வழங்குகின்றன. இதனால் பொருளாதார அடியாட்களின் சதி வேலைகள் வெளிப்பட்டு விட்டால் அவற்றிற்கு காரணம் தனியார் நிறுவனத்தின் பேராசைதான். அரசுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று கூறப்பட்டு அத்தோடு முடித்துக் கொள்ளப்பட்டுவிடும். அத்துடன் இந்த அடியாட்களை பணிக்கமர்த்தும் தனியார் நிறுவனங்களுக்கு அரசின் உளவு நிறுவனங்களிலிருந்தும் பன்னாட்டு வங்கிகளிடமிருந்தும் பணம் வழங்கப்பட்டாலும் வரி செலுத்துவோரின் பணம்தான்.
நாடாளுமன்றத்தின் கண்காணிப்பு, பொதுமக்களின் பார்வை, தகவல் அறியும் உரிமை சட்டங்கள் ஆகியவற்றிலிருந்து இந்த தனியார் நிறுவனங்கள் தப்பிவிடுகின்றன. வணிக முத்திரை, சர்வதேச வாணிபம் உள்ளிட்ட சட்ட பாதுகாப்புகளும் இந்நிறுவனங்களுக்கு கிடைக்கின்றன. எனவே கிளேடின் இப்படி முடித்தாள், நீ முதல் வகுப்பு படிக்கும் போது தொடங்கிய இந்த பெருமை மிகுந்த பாரம்பரியத்தின் அடுத்த தலைமுறைதான் நாம். அத்தியாயம் 3. இந்தோனேஷியா பொருளாதார அடியாளுக்கான கையேடு. நான் பயிற்சி பெற்று வந்த அதே நேரத்தில் இந்தோனேஷியா பற்றி படிப்பதற்கும் நேரம் ஒதுக்கி வைத்தேன். ஒரு நாட்டுக்கு போகும் முன் அந்த நாட்டை பற்றி எவ்வளவு கிளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு வேலை எளிதாக இருக்கும். கிளேடின் எனக்கு வழங்கிய அறிவுரை இது. நான் அதை மனமாற ஏற்றுக்கொண்டிருந்தேன். 1492 கொலம்பஸ் தன் கடல் பயணத்தை தொடங்கிய போது மசாலா தீவுகள் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்ட இந்தோனேஷியாவை அடைவதையே நோக்கமாக கொண்டிருந்தார். காலனியாதிக்க காலம் முழுவதும் அமெரிக்காவை விட இந்தோனேஷியாவே மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட்டு வந்தது. ஜாவா உயர்தரமான ஆடைகள், புகழ்பெற்ற வாசனை பொருட்கள், செல்வம் கொழிக்கும் அரசுகள் ஆகியவற்றிற்கு இருப்பிடமாக இருந்தது. அது காலனியாதிக்கத்தின் மணிமுடியை அலங்கரிக்கும் இரத்தினமாக கருதப்பட்டதோடு ஸ்பெயின், ஹாலந்து, போர்ச்சுகல் மற்றும் பிரிட்டிஷ் காலனியாதிக்கவாதிகளுக்கு இடையே உக்கிரமான போதல்கள் நடக்க காரணமாகவும் இருந்தது. 1850 இந்த போராட்டங்களில் டச்சுக்காரர்கள் வெற்றி கண்டு ஜாவாவை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். ஆனாலும் மற்ற தீவுகளை அடக்கி ஒடுக்க அவர்களுக்கு மேலும் நீண்ட காலம் பிடித்தது. 2 ஜப்பான் இந்தோனேஷியாவை தாக்கிய போது டச்சு ராணுவம் மிக பலவீனமான எதிர்ப்பையே காட்டியது. இந்தோனேஷியர்கள், குறிப்பாக ஜாவா மக்கள், சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாயினர். ஜப்பான் சரணடைந்ததை அடுத்து புகழ்பெற்ற தலைவராக உருவெடுத்திருந்த சுகர்ணோ இந்தோனேஷியாவின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். இந்நாட்டின் மேல் திரும்பவும் உரிமை கொண்டாடிய டச்சு நாடு 4 போருக்கு பின்பு 1949 டிசம்பர் 27 தன் கொடியை இறக்கியது. 3 காலமாக அடக்குமுறையையும் போர்களையும் தவிர வேறு எதையும் அறிந்திராத மக்களிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு டச்சுக்காரர்கள் வெளியேறினர். சுகர்ணோ புதிய குடியரசின் அதிபரானார். டச்சுக்காரர்களை முறியடிப்பதை விட இந்தோனேஷியாவை ஆழ்வதுதான் அவருக்கு பெரிய சவாலாக இருந்தது. 17,500 தீவுகளை கொண்டிருந்த இந்த நாடு பழங்குடிவாதம், மாறுபட்ட கலாச்சாரங்கள், டஜன் கணக்கான மொழிகள், காலங்காலமாக பகைமை பூண்ட இனக்குழுக்கள் போன்றவற்றால் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. முரண்பாடுகள் அடிக்கடி குரூரமாக வெளிப்பட்டாலும் சுகர்ணோ அவற்றை அடக்கி ஒடுக்குவதில் வெற்றி கண்டார். அவர் 1960 பாராளுமன்றத்தை முடக்கி வைத்ததோடு 1963 தன் ஆயுட்கால ஜனாதிபதியாக அறிவித்துக் கொண்டார். அதோடு இராணுவ தளவாடங்கள் மற்றும் பயிற்சிக்காக உலகம் முழுவதும் உள்ள பொது உடைமை அரசுகளோடு நெருக்கமான உறவையும் ஏற்படுத்திக் கொண்டார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் கம்யூனிசத்தை பரப்பும் முயற்சியாகவும் உலக சோசியலிச நாடுகளின் தலைவர்களின் அங்கீகாரத்தை பெற வேண்டியும் ரஷ்ய ஆயுதங்கள் தாங்கிய இந்தோனேஷிய படைகள் சுகர்ணோவால் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டன. சுகர்ணோவுக்கு எதிர்ப்பாளர்கள் உருவெடுத்தனர். 1965 ஓர் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி வெற்றிகரமாக நடந்தேறியது. சுகர்ணோ தனது ஆசை நாயகியின் சமயோஜித அறிவால் படுகொலை செய்யப்படாமல் தப்பினார். ஆனால் அவரது நண்பர்கள் மற்றும் உயரதிகாரிகளுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. 1953 ஈரானில் நடந்தவையெல்லாம் அப்படியே திரும்ப இந்தோனேஷியாவில் நிகழ்த்தப்பட்டன. இந்த ஆட்சி கவிழ்ப்புக்கும் படுகொலைகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியே, குறிப்பாக சீனாவுடன் தொடர்பு கொண்டிருந்த குழுக்களை
படுகொலைகளில் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று ஒரு மதிப்பீடு கூறுகிறது. 1968 தளபதி சுகார்டோ ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். 1971 வியட்நாம் போரின் போக்கு மிகவும் நிச்சயமற்றதாக தோன்றியதால் இந்தோனேஷியாவை கம்யூனிசத்தின் பிடியிலிருந்து வென்றெடுத்தே ஆக வேண்டும் என்ற அமெரிக்காவின் தீர்மானம் உறுதிப்பட்டது. 1969 வெனீர் காலத்தில் ஜனாதிபதி நிக்சன் வியட்நாமிலிருந்து தொடர்ச்சியாக துருப்புகளை திரும்பப் பெற தொடங்கினார். அமெரிக்காவின் போர்த்தந்திரம் மேலும் உலகம் தழுவிய பார்வையை கொண்டதாக மாறியது. இந்த புதிய போர்த்தந்திரம் ஒன்றன்பின் ஒன்றாக நாடுகள் கம்யூனிசத்தின் பிடிக்குள் செல்வதை தடுப்பதையே பிரதான நோக்கமாக கொண்டிருந்தது. 2 நாடுகள் இதன் மையங்களாக இருந்தன. 1 இந்தோனேஷியா, மற்றொன்று ஈரான். இருப்பினும் இந்தோனேஷியாவே அதற்கு அடித்தளமாக கருதப்பட்டது. மெயின் நிறுவனம் உருவாக்க இருக்கும் மின்சாரமயமாக்கும் திட்டம் தென்கிழக்கு ஆசியாவில் அமெரிக்க ஆதிக்கத்தை நிலைநாட்டும் விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை அம்சம் ஈரானின் ஷாவை போலவே சுகார்த்தோவையும் அமெரிக்க நலன்களின் காவலாக்கிவிட வேண்டும் என்பதாகும். இப்பிரதேசத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு இந்தோனேஷியாவை ஒரு உதாரணமாக ஆக்கி விடுவதென்று அமெரிக்கா உறுதி கொண்டிருந்தது. இந்தோனேஷியாவில் எட்டப்படும் முன்னேற்றங்கள் இஸ்லாமிய உலகம் முழுவதும் முக்கியமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கும் மத்திய கிழக்கில் சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று வாஷிங்டன் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இந்த யுக்தி வகுக்கப்பட்டிருந்தது. போதாக்குறைக்கு அங்கே எண்ணெய் வேறு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எண்ணெய் வளத்தின் முழு பரிணாமமும் யாருக்கும் திட்டவட்டமாக தெரியாது என்றாலும் எண்ணெய் நிறுவனங்களின் புவியியலாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தார்கள். பாஸ்டன் நூலகத்தில் இருந்த புத்தகங்கள் என் கற்பனைகளை இறக்கை கட்டி கொண்டு பறக்கச் செய்தன. கடுமையானதாகவும் வறட்சி மிக்கதாகவும் இருந்த அமைதிப்படை வாழ்க்கை முறையோடு ஒப்பிடும் போது மெயின் கவர்ச்சிகரமான இனிமையானதாகவும் தோன்றியது. கிளேடினுடன் கழித்த நாட்கள் ஏற்கனவே என் கனவுகள் நனவாக தொடங்கிவிட்டதை காட்டின. நம்ப முடியாத அளவிற்கு இன்பமயமானதாக தோன்றிய இந்த வாழ்க்கை ஆண்கள் பள்ளியில் படித்த தண்டனை காலத்திற்கு இழப்பீடு போல் தோன்றியது. என் வாழ்க்கையில் இன்னொரு விஷயமும் இதே நேரத்தில் நடந்தது. எனக்கும் ஆனுக்கும் இடையே பிரச்சனைகள் தோன்றின. ஒருவேளை நான் இரட்டை வாழ்க்கை வாழ்வதை ஆன் உணர்ந்திருக்கலாம் என்று தோன்றியது. திருமணத்தை அவள் அவ்வளவு தூரம் வற்புறுத்தியதனால் தோன்றிய கசப்பான இயல்பான விளைவே இந்த பிரச்சனைகள் என்று என்னை நானே நியாயப்படுத்திக் கொண்டேன். ஈக்வெடாரில் நான் கடுமையான சவால்களை சந்தித்த நேரத்தில் அவள் எவ்வளவு தூரம் உறுதுணையாக இருந்தாள், என் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்தாள் என்பதையெல்லாம் நான் பொருட்படுத்தவே இல்லை. என் பெற்றோரின் விருப்பங்களுக்கு எப்பொழுதும் விட்டு கொடுக்கும் என் இயல்பின் தொடர்ச்சியே ஆனுடன் நடந்த திருமணம் என்றே எப்போதும் கருதி வந்தேன். இப்போது நினைத்து பார்க்கும் போது கிளேடினுடன் ஏற்பட்ட உறவே இந்த பிளவுக்கு காரணம் என்று தோன்றுகிறது. ஆனுடன் இதை பற்றியெல்லாம் என்னால் வெளிப்படையாக பேச முடியாவிட்டாலும் அவள் ஏதோ ஒரு வகையில் உணர்ந்து கொள்ளவே செய்தாள். அது எப்படி இருந்தாலும் நாங்கள் பிரிந்து தனித்தனி வீடுகளுக்கு செல்ல முடிவு செய்தோம். 1971 இந்தோனேஷியா புறப்படுவதற்கு சுமார் 1 வாரம் முன்பு கிளேடின் வீட்டிற்கு சென்றேன். உணவு மேசையில் பாலாடை கட்டிகளும் ரொட்டிகளும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. பெஜோயல் மதுவும் இருந்தது. நாங்கள் மது அருந்தினோம். நீ சாதித்து விட்டாய், அவள் முறுவலித்தாள். ஏனோ அது மனப்பூர்வமானதாக தோன்றவில்லை. நீ இப்போது எங்களில் ஒருவன். அரை மணி நேரம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தோம். ஒயினை முடிக்கும் நேரத்தில் நான் முன் எப்போதும் கண்டிராத வகையில் அவள் என்னை வித்தியாசமாக உற்று நோக்கினாள். நம் சந்திப்புகள் குறித்து எப்போதும் எவரிடமும் பேசக்கூடாது. அவள் குரலில் கண்டிப்பு இருந்தது. மீறினால் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை
தெரியவே தெரியாது என்று கை கழுவி விடுவேன். முதன் முதலாக அவள் பார்வையில் ஒரு அச்சுறுத்தும் துணி இருந்ததை உணர்ந்தேன். பின்பு அவள் இதழ்களில் ஒரு வெறுமையான முறுவல் தோன்றியது. நம்மை பற்றி பேசுவது உனக்கு ஆபத்தாக முடியலாம்.